ஓம் சாந்தி. எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நாம் வந்து பல கேள்வி பதில்கள் பல டாப்பிக்கில் நூற்றுக்கணக்கான பதிவுகள் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம், பல தலைப்புகளில் கொடுத்துருக்கோம். சிலருக்கு வந்து புதுசாக வரவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு சில கேள்விகள் கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் கௌரவம் உண்டு, அவங்களுக்கான பதில் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் தரப்படும். ஆனாலும் ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கூடவே அந்த பழைய பதிவுகளை போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கிடைக்கலாம். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சில டாபிக் எல்லாம் பதிவு கொடுத்து மீண்டும் அதே தலைப்பை பார்க்கறதுனால நிறைய கேள்விகள் விடுபட்டு போகிறதுக்கு நேரம் உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு. அதனால தான் நான் இந்த விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கான கேள்வி பதில் பகுதியில் ஒரு சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அவருடைய கேள்வி என்னென்னா, ஒரு நியாயமான கேள்வி. இவ்வளோ பெரிய உலகம், ஏறக்குறைய 800 கோடி ஆத்மாக்கள் இருக்கலாம். ஆனால் பாபா வந்து 33 கோடி ஆத்மாக்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாரு. அவங்கள சொர்க்கத்துக்கு தயார் செய்கிறதுக்காக 100 வருடங்கள் அவர் எடுத்துக்க வேண்டியிருக்கு. இது இந்த வாய்ப்பு கிடைச்சவங்களுக்கு பெரிய பாக்கியம்தான். ஆனால் மற்ற ஆத்மாக்களுக்கு ஏன் அந்த பாக்கியம் கிடைக்காம போயிடுது? பாபாவே பலமுறை சொல்வார் முரளியில், நானும் நாடகத்துக்கு கட்டுப்பட்டு தான் என்னுடைய பார்ட்டு செய்ய வேண்டி இருக்குன்னு சொல்றாரு. சில நேரங்களில் பாபாவும் சர்வசக்திவான்னு சொல்வாரு, மாயாவையும் சர்வசக்திவான்னு சொல்வாரு, நாடகத்தையும் சர்வசக்திவான்னு சொல்வாரு. அந்த நாடகத்துக்கு நான் கட்டுப்படுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நாடகத்தினுடைய ஒரு சக்தி அதிகமாயிடுச்சா? பகவானை விட நாடகம்ன்றது அதுக்கு அந்த ரெக்கார்டு, அதை யார் உருவாக்குறாங்க, அந்த நாடகத்தை யார் உருவாக்குறாங்க, ஏன் அது அவ்வளோ வலிமை வாய்ந்ததா இருக்கு? பாபா வந்து ஒருவேளை தப்பிச்சுக்கிறாரா டிராமா அப்படின்னு சொல்லிட்டு? அவர் நினைச்சா எது வேணாலும் செய்யலாம் இல்லையா? சர்வசக்திமான் அப்படின்ற டைட்டில் இருக்கும்போது ஏன் அவர் வந்து 800 கோடி பேருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா, கொடுக்க முடியும் இல்லையா? ஏன்னா அவர் கடல், ஞான கடல், திறந்த பொக்கிஷம் எவ்வளவு இருக்கு, கடல் அளவு இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கற அளவுக்கு பாபா கிட்ட செல்வம் இருக்கு. அப்படி இருக்கும்போது வெறும் 33 கோடி ஆத்மாக்களுக்கு மட்டுமே ஏன் 100 வருஷங்கள் அவர் உழைக்கணும் அப்படின்ற ஒரு நியாயமான கேள்விதான் கேட்டிருக்காங்க. அதே போல கிறிஸ்துவனுடைய ஆத்மா இயேசுவனுடைய உடல்ல வந்து பார்ட்டு செய்கிறார் அப்படின்னும் போது, இந்த கிறிஸ்துவனுடைய ஆத்மாவும் சனாதன தர்மத்திலிருந்தே வந்துட்டுருக்காரா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. அதற்கான பதிலை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல நாம் வந்து நாடகம் அப்படின்னா என்ன அப்படின்னு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே நம்ம பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு முறை பாருங்கன்னு நான் ரெக்வஸ்ட் பண்ண காரணம் என்னென்னா, இந்த நாடகம் பற்றிய தலைப்புகள் நம்ம நிறைய முறை விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். அதுவும் உங்களுக்கு பயன்படலாம், இன்னொரு முறை கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பயன்படலாம். இருந்தாலும் இன்றைக்கான கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாடகம் அப்படின்றது யாரோ ஒரு தனி மனிதர் கிடையாது, ஒரு வல்லமை வாய்ந்த சைத்தன்யம் நிறைந்த ஒரு விசேஷ ஆத்மா அப்படிலாம் கிடையாது. நாடகம்ன்றது ஒரு ரெக்கார்ட் பிளேயர் மாதிரி தான், ஒரு பதிவுக்கான ஒரு சாதனமாக தான் நாடகம்ன்றது இருக்கு. பாரபட்சம் இல்லாத ஒரு கருவி போல தான் நாடகம் இருக்கு. இந்த நாடகத்தினுடைய இயக்குனர் யாரு, தயாரிப்பாளர் யாரு,
இதனுடைய நடிகர்கள் யார் அப்படின்னு பார்த்தா பரமாத்மாவும் நடிகராக இருக்காரு, ஜீவாத்மாக்களும் நடிகர்களாக தான் இருக்காங்க. ஜீவாத்மாக்கள் நடிகர்கள்னும் போது அவங்கள பலதரப்பட்ட ஆத்மாக்களாக இருக்கிறாங்க. தேவாத்மாக்களா, மகாத்மாக்களா, புண்ணியாத்மாக்களா, பாபாத்மாக்களா அறியப்படுறாங்க நாடகத்தில். ஏன் அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி துவாபர யுகத்திலிருந்தே ஏன் வரணும் அவங்க கூட? சிலர் மட்டும் ஏன் சொர்க்க சுகத்தை போய் அனுபவிக்கணும்? மற்ற தர்மங்கள் கூட சொர்க்கத்துக்கு போகணுன்ற வேட்கையா தான் இருக்காங்க. இஸ்லாம் தர்மம் கூட ஜன்னத்துக்கு போற விஷயத்த நிறைய சொல்றாங்க. கிறிஸ்துவ தர்மத்திலையும் பரலோக ராஜ்யம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தான் நம்புறாங்க. இந்து தர்மம் சொல்லவே வேண்டாம், சொர்க்கம் போகணும், வைகுண்டம் போகணும், அப்படின்னா ஜீவன் முக்தி அடையணும் அப்படின்ற கோரிக்கைகள் பகவான் கிட்ட வச்சுக்கிட்டு வர்றது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பல தர்மங்கள்ல இந்த தேடுதல், இந்த விருப்பம் பகவான் கிட்ட இருக்கு. ஆனாலும் பாபா என்ன சொல்வார்னா, யார் வந்து இந்த சிருஷ்டியில சத்திய திரேதா யுகத்துல பூர்வ கல்பத்துல, அதாவது போன கல்பத்துல யார் நடிச்சாங்களோ அந்த நடிப்பை அவங்க மட்டும்தான் இந்த கல்பத்திலையும், அதாவது வரப்போற கல்பத்திலையும் அவங்க தான் அந்த பார்ட் பண்ணுவாங்க. மற்ற எந்த அந்நிய தர்மத்தை சார்ந்த, அதாவது சனாதன தேவி தேவதா தர்மத்தை தவிர்த்து மற்ற எந்த தர்மங்களை சார்ந்தவர்களும் அந்த சனாதன தர்ம வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க மாட்டாங்க. அவங்க வந்து முக்தி தாமல போயிட்டு ஓய்வெடுப்பாங்க. அவங்க சொர்க்கத்துக்கு வர முடியாது. சொர்க்கத்துக்கு ஒவ்வொரு கல்பத்திலையும் யார் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்களோ அவங்க தான் அடுத்த கல்பத்திலையும் வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஏன் மறுக்கப்படுது? அவங்களுக்கு ஏன் அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது? பகவான் நினைச்சா முடியும் இல்லையா? போன முறை நீங்க சான்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, இந்த முறை இவங்க எடுத்துக்கிட்டோம், அடுத்த முறை விடுபட்டு போனவங்க இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டோம், அப்படி ஒரு வரிசைப்படி இந்த சான்ஸ் போன கல்பத்துல உங்களுக்குன்னா அடுத்த கல்பத்துல விடுபட்டவங்களுக்கு கொடுப்போம், அடுத்த கல்பத்துல மற்றவங்களுக்கு கொடுப்போம். எல்லாருமே சான்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா திரும்ப முதல்ல இருந்து வருவோம். அப்படி மாத்தி கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு வழியை செஞ்சிருக்கலாமே. பரமாத்மா இவ்வளோ காரியம் செய்கிறாரு, இவ்வளோ உழைப்பை உழைக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம், ஒரு ரொட்டேஷன் முறையில் ஒவ்வொரு செட் ஆஃப் சோல்ஸுக்கு சொர்க்கத்தை கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு கல்பத்திலையும் ஏற்பாடு அவர் பண்ணலாமே. அப்போ வந்து பாரபட்சம் இல்லாத ஒரு தந்தை அப்படின்றது நிரூபணமாகும் இல்லையா? அப்படின்றது கூட ஒரு லாஜிக்கான யதார்த்தமான கேள்விதான். ஆனா நாடகத்துக்கு ஏன் பாபா கட்டுப்படணும்? அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பரமாத்மா ஒரு விஷயத்துக்கு கட்டுப்படுறாருன்னா அப்ப அந்த விஷயம் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம், யதார்த்தமா இருக்கு, சரியா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் அவர் கட்டுப்படுறார். இல்ல அவரை கட்டுப்படுத்துற அளவுக்கு ஒரு ஓவர் ரூலிங் பவர் டிராமாவுக்கு இருக்கு, அதனால கடவுள் கட்டுப்படுறாருன்ற அர்த்தம் அதுல இல்லை. அப்போ இந்த ஆத்மாக்கள் ஏன் துவாபர யுகத்திலிருந்து இந்த சாக்கார உலகத்துக்கு என்டர் ஆகி பார்ட் ஆரம்பிக்கிறது ஏன்? ஏன் அவங்களும் சத்தியுகத்திலிருந்து வரக்கூடாது அப்படின்ற கேள்வியெல்லாம் எதனால அப்படின்னும் போது, இந்த நாடகத்தை தாண்டி சாக்கார சிருஷ்டியையும் தாண்டி நம்ம நிராகார உலகத்துக்கு போய் தான் இதற்கான விடையை தேடணும். இப்போ பரந்தாம் வந்து ஆத்மாக்களினுடைய வீடு. ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கிறதால இன்னும் ஒரு முறை இன்னைக்கு நாம் ரிப்பீட் தான் பண்ணுறோம். பரந்தாமில் ஆத்மாக்கள் வரிசை பிரகாரமாக உட்கார்ந்துருக்காங்கன்றத நம்ம பார்த்துருக்கோம். எல்லாரையும் விட மிக உயர்ந்த நிலையில் பரமபிதா, பரமாத்மா, சர்வ ஆத்மாக்களினுடைய தந்தைன்னு சொல்லப்படுற பகவான் அவருடைய இருப்பிடம் இருக்கு. அதற்கு அடுத்து அவருக்கு ரொம்ப அருகாமையில் சத்தியுகத்தினுடைய ஆதியில் வர ஆத்மாக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கும் அடுத்தபடியாக கீழே சத்தியுக நடுவில் இருந்து வரவங்க இருக்கலாம். அதுக்கு பிறகு இன்னும் கீழே யார் உட்கார்ந்துருப்பாங்க? சத்தியுக இறுதியில் வர ஆத்மாக்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கும் அடுத்தபடியாக திரேதா ஆரம்பத்தில் வர ஆத்மாக்கள் உட்கார்ந்துருப்பாங்க.
நம்பர் வாரா உட்காந்துருப்பாங்க. எப்படி டாக்டரை சந்திக்கிறதுக்கு டோக்கன் சிஸ்டத்தில் உட்காந்துருப்பாங்க இல்லையா பேஷண்ட்ஸ், யார் ஃபர்ஸ்ட் நம்பர் அவங்க தான் உள்ளே போக முடியும். அப்புறம் அதுக்கடுத்து ரெண்டாவது நம்பரும் உள்ளே போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணுவார். கடைசி நம்பரும் கடைசியாக போய் டாக்டர் அவர் செக் பண்ணுவார், டாக்டர் மருந்து கொடுப்பார். அவருக்கும் பேதம் இருக்காது. ஆனால் ஏன் இவங்கெல்லாம் இந்த நம்பரில் தான் உட்காரணும், அந்த நம்பர் யார் தீர்மானம் பண்ணது? இப்போ ஒரு 10 பேர் வந்து அங்கே குழுமி இருக்கிறாங்க அப்படின்னா டாக்டரே வந்து இந்தா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சமா இருக்கு, இந்தா நீ வந்து 1 நம்பரை வச்சுக்கோ, நீ பார்த்தா பாவமாக இருக்கு, இந்தா நீ வச்சுக்கோ 2வது நம்பர் அப்படின்னு ஏதாவது அவர் விருப்பப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பரை கொடுத்துட்டு உள்ளே போய் உட்காந்துருக்காரா என்ன? அந்த வரிசைப்படி வாங்க, எனக்கு இந்த ஆளை பார்த்தா பிடிக்கல, இந்த உனக்கு லாஸ்ட் நம்பர் கொடுக்குறேன், நீ போய் கடைசியாக உட்காந்துக்கோ அப்படின்னு ஏதாவது இருக்கா? அங்கே வந்து டோக்கன் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருக்காங்க. யார் முன்னாடி போய் அவங்க நேரத்தை உபயோகப்படுத்தி முன்னால் போயிட்டு அந்த டோக்கன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த நம்பர் தானாக கிடைக்கும். இப்போ பின்னாடி வந்தவங்க ஒருவேளை முன்னாடியே போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நம்பர் இயற்கையாகவே கிடைக்கும். இதில் டோக்கன் கொடுக்குறவங்களதும் தோஷம் கிடையாது, அவங்கள அந்த டோக்கன் சிஸ்டமாக உட்கார வச்சுருக்கிற அந்த பொறுப்பாளர்தும் தோஷம் கிடையாது, டாக்டருக்கு எந்த சம்மந்தமுமே இல்லைங்க. இது இயற்கையாக நடக்கிற ஒன்று. நம்ம அர்லியாக டாக்டர் சந்திக்கணும்னா அர்லியாக போய் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அர்லியாக டோக்கன் வாங்கி வச்சுக்கணும், அப்போ நம்மளை தான் கூப்பிடுவாங்க. இதில் மற்றவங்க தோஷம் எதுவும் இல்லை. அதே போல தான் பரந்தாமலையே வரிசைப்படி உட்கார்ந்துருக்குறாங்க. சத்தியயுகமும் திரேதாயுகமும் பாட்டு பண்ணுற ஆத்மாக்கள் தான் பகவானுடைய அந்த ஒரு பிரிவுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. மற்ற ஆத்மாக்கள் பகவானுடைய அந்த பிரிவுக்குள்ளே உட்காந்துருக்க மாட்டாங்க. அங்கே பிரிவுன்னா ஒரு தடுப்பு சுவர் இருக்குன்றதெல்லாம் கிடையாது, அருகாமைன்னு ஒரு விஷயம்தான். பகவானுக்கு அருகாமையில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் வைஸாக தான் உட்காந்துருக்காங்க. மேலே உட்காந்துருக்கிறவங்க, அதாவது பகவானுக்கு அடுத்த நிலையில் உட்காந்துருக்கிறவங்க சத்தியுகத்தை வந்து ஆள போகிறாங்கன்னு அர்த்தம். அவங்க ஆரம்பத்திலே வந்துடுவாங்க. இந்த வரிசை எப்படி உட்கார்ந்துருக்கு பரந்தாமல, அதை வச்சு தான் இங்கு நாடகத்தில் இந்த சாக்கார உலகத்தில் கால சக்கரத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் வந்து அவங்க நேரத்துக்கான எந்த பார்ட்டு இருக்குமோ அதை பண்ணுறாங்க. இதில் யாரும் டிசைட் பண்ணுறதில்லை. இப்போ பரந்தாமல் உட்கார்ந்துருக்கிற ஆத்மாக்களை பகவானே வந்து அது அந்த லாஸ்டில் உட்காந்துருக்கே இப்போ நீ போ, என்ன இந்த பக்கம் இடது பக்கம் உட்காந்துருக்கிற ஆத்மா நீ இப்போ போ, வலது பக்கம் இருக்கிற ஆத்மா கடைசியாக போ அப்படிலாம் அவர் ஒன்றும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா பரந்தாமத்தில் சங்கல்பம் கூட கிடையாது, யாரும் யோசிக்கிற தன்மை காரியம் கூட அங்கே நடக்காது. பேச்சோ கர்மாவோ எண்ணமோ எதுவுமே இல்லை. எல்லாருமே உடல்ன்ற ஆடை இல்லாத நிர்வாண ஸ்தித்தியில தான் உட்காந்துருக்காங்க, அசரீரியாக தான் உட்காந்துருக்காங்க, சரீரம் இல்லாத தான் உட்காந்துருக்காங்க. பகவானுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரையிலும் சில ஆத்மாக்கள் உட்கார்ந்துருக்காங்க அவருக்கு நெருக்கமாக. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் எட்ட தள்ளி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இப்ராஹிமனுடைய ஆத்மா உட்கார்ந்துருக்குன்னா அவருக்கு கீழே அவரை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் அங்கே உட்காந்துருப்பாங்க. அதாவது எங்கே ஃபாலோ பண்ணுவாங்க, சாக்கார உலகத்துக்கு எப்போ இப்ராஹிம் வராரோ அப்போ அவர் பின்னாடி போகிற ஆத்மாக்களாக இருப்பாங்க நாடகப்படி. அவங்கெல்லாம் வந்து பரந்தாமில் கூட இப்ராஹிம் கீழே உட்காந்துருப்பாங்க, புத்தர் கீழே அந்த தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்கள் அங்கே உட்காந்துருப்பாங்க, கிறிஸ்து உட்காந்துருக்கிற இடத்துல. இன்னைக்கு கலியுகம் இறுதி வரலையும் யார் யாரெல்லாம் பக்கா கிறிஸ்டியனாக இருக்காங்களோ இவங்க எல்லாமே கிறிஸ்துவனுடைய கீழே உட்காந்துருப்பாங்க. இப்படி அவங்கவுங்க உட்காந்துருக்கிற இடம் தள்ளி தள்ளி உட்காந்துருக்காங்க. அவங்கவுங்க பின்னாடி பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் உட்காந்துருக்காங்க வரிசைப்படி. அப்போ பரந்தாமலே இப்படிதான் உட்காந்துருக்காங்க, அந்த பொசிஷன் அப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு ஆத்மாவுக்குமே ஏதோ ஒரு இடத்துல தான் அவங்களுக்கு சீட்டு மாதிரி அங்கே உட்காந்துருக்காங்க. அப்போ பரந்தாமலே கீழே லாஸ்ட்ல அடி மட்டத்துல யாராவது ஆத்மாக்கள் உட்காந்துருக்காங்கன்னா அவங்க கலியுகத்துக்கு தான் நேராக வருவாங்க, துவாபரம் முடியும் மட்டும் கூட வரமாட்டாங்க. சில ஆத்மாக்கள் கலியுகம் முடியிற நேரத்துல கூட வருவாங்க. இப்படியெல்லாம் பரந்தாமல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் டிராமாவில் எல்லாமே நடக்குது இங்க. அப்போ டிராமாவுக்கு சொந்த விருப்பு விருப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒருத்தர் இல்லை, தனி மனிதன் கிடையாது, ஒரு தனி சக்தியும் கிடையாது. அப்போ இதெல்லாம் யாரால இந்த டிராமாவில்
சத்தியுகத்துக்கு இந்த ஆத்மா வந்ததுன்னா ஆதி காலத்திலேயே வந்தாங்கன்னா அவங்களுக்கு கெப்பாசிட்டி அதிகம் இருக்கிற காரணத்தால தான் அவங்க சாக்கார உலகத்தினுடைய காலச்சக்கரம் ஆரம்பிக்கும் போதே வர்றாங்கன்னா அவ்வளோ கெப்பாசிட்டி அந்த பிரகிருத்தியில் வாழக்கூடிய அளவுக்கு புண்ணிய பலன் இருக்கக்கூடிய ஆத்மா தான் இறங்கி வர முடியும். பரந்தாமத்திலேயே கீழே உட்கார்ந்துருக்கிற ஆத்மா சத்தியுகம் நடக்கும்போது வராது, கலியுக இறுதியில தான் அது பார்ட்டு பண்ண பரந்தாம் விட்டு கீழே இறங்கி வரும். அப்ப அங்க உட்கார்ந்துருக்காங்களே அதுதான் காரணம். இங்க ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொருத்தர் வர்றதுக்கு அதுதான் காரணம். ஆனா அங்க யார் உட்கார வச்சாங்க அவங்கள அப்படி, அது யாருடைய விருப்பம்? ஏன்னா நாடகம் அப்படின்றது பரந்தாமத்துக்கானது அல்ல, அது சாக்கார உலகத்துக்கான விஷயம். அப்ப பரந்தாமில் அவங்கள யார் அப்படி வரிசைப்படி உட்கார வச்சிருக்காங்க, செக்ஷனா பிரிச்சவங்க யார், ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனிப்பட்ட குணாதிசயம் உண்டு. இப்ப பொதுவா ஒரு குணம் உண்டு, தனிப்பட்ட குணம்னு ஒண்ணு உண்டு. பொதுவான குணம் என்னன்னா எல்லா ஆத்மாக்களுமே ஒளி புள்ளியா இருக்காங்க, அந்த ஒற்றுமை எல்லாருக்குமே உண்டு, இயற்கை அது. அதே போலதான் பரமாத்மா கிட்ட என்னென்ன குணங்கள் நற்குணங்கள் இருக்குன்னு நாம இன்னைக்கு நினைவு செய்யறோமோ, பக்தியில நினைவு செய்யறாங்களோ, அந்த குணம் எல்லா ஆத்மாக்கள் கிட்டயுமே இருக்கும். பரமாத்மா கருணை கடல், அன்பு கடல், தூய்மை கடல், அமைதியின் கடல்னு என்னென்ன இருந்தாலும் எல்லா ஆத்மாவுமே சாந்தி சுரூப், பிரேமஸ்வரூப், சக்தி சுரூப், ஞானஸ்வரூப் ஆத்மாக்களாக தான் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்குது ஆத்மாவினுடைய அந்த ஈஸ்வர தன்மை, ஒரு லிமிட்ல இருக்கு. பரமாத்மாவுக்கு லிமிட் கிடையாது. அமைதி எவ்வளவு இருக்கு? கடல். தூய்மை எவ்வளவு இருக்கு? கடல். அன்பு எவ்வளவு இருக்கு? சாந்தி எவ்வளவு இருக்கு? சுகம் எவ்வளவு இருக்கு? எல்லாமே கடல், கடல், கடல். ஆனா மற்ற எல்லாருமே சொரூபம், சொரூபம். இந்த சொரூபம்னு எடுத்துக்கிட்டோம்னா கடலுக்கு ஒப்பிடும் போது ஏரின்றது கூட ஒரு வாட்டர் சர்ஃபஸ் இருக்கிற ஒரு இடம். அதே மாதிரி குளம்னு ஒன்று இருக்கும், கிணறுன்னு ஒன்று இருக்கும், வாய்க்கால் வரப்புக்கு பக்கத்தில் ஒரு ஓடுற வாய்க்கால், இப்படி எல்லாமே தண்ணீராக இருக்கும். வாய்க்காலில் ஓடுற தண்ணி எவ்வளோ இருக்கும், நதியில் ஓடுற தண்ணி எப்படி இருக்கும், எல்லாமே ஓடிக்கிட்டு தான் இருக்குனாலும் அளவில் மாறுபடுது இல்லையா. அந்த மாதிரி இந்த கொள்ளளவுன்னு ஒன்று இருக்கு ஆத்மாக்களில். வந்து பொதுவான குணம் பகவானுடைய குணத்தை ஒத்து தான் இருக்காங்க, ஆனா அந்த குணத்தினுடைய அளவு ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும், மாறுபடும். இப்ப வந்து கடல் வந்து பொங்கி வருது, அதை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு இருந்தால் ஒரு பட்சத்துல யார் யாரு எந்த அளவுக்கு பாத்திரம் எடுத்துட்டு போறாங்களோ அவ்வளவு ரொப்பிக்கிட்டு போவாங்க. அந்த கடலோ நதியோ தீர்மானம் பண்றது இல்ல, அதை உபயோகிக்கிறவங்களுக்கு தான் தீர்மானம் பண்றாங்க இன்னைக்கு இவ்வளவு தண்ணி போறும் அப்படின்னு. ஆனா ஏரியோ கிணறோ குளமோ சாகரத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தா அதனுடைய கொள்ளளவுன்றது எவ்வளவு இருக்கும், கடலினுடைய கொள்ளளவு மாதிரி இருக்குமா? இருக்காது. ஆனா பொதுவா கடல்லையும் ஆறுகள்லையும் நதிகள்லையும் கிணறுலையும் ஏரியிலும் தண்ணீர் தான் இருக்கு, கடல்ல இருக்கிற மாதிரி தண்ணீர் தான் இருக்கு. அது உப்பு தண்ணியா இருக்கு, இது உப்பு இல்லாத தண்ணியா இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ஒவ்வொரு ஆத்மாவும் தனிப்பட்டது அப்படின்றார். பொதுவான குணம் என்ன? ஜோதிர் புள்ளி, ஜோதிர் பிந்து, சாந்த சாகர்னுடைய குழந்தை, சாந்த சுரூப், பிரேம் சுரூப், ஆனந்த சுரூப், சுக சுரூப், தயா கருணா சுரூப், க்ஷமா சுரூப் தான் எல்லா ஆத்மாக்களுமே நம்பர் வார். இது பொது குணம், பகவான் கிட்ட இருக்கிற குணம் எல்லா ஜீவாத்மாக்கள் கிட்டையும் இருக்கும். இது பொது குணம், மூல குணம் அனாதின்னு சொல்றது அதுதான். அனாதினா பரந்தாமில் இருந்த நிலை. ஆனா தனிப்பட்ட விதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஆத்மாவுக்கும் இன்னொரு ஆத்மாவுக்கும் சம்பந்தமே கிடையாத ஒரு விதியும் ஆத்மாக்களுக்குள்ள இருக்கு. தனிப்பட்ட கதாபாத்திரம், எப்படி ஒரு நாடகத்திலயோ ஒரு சினிமாலையும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் வேறதான். பல நடிகர்கள் பொதுவா எல்லாருக்கும் பேர் என்ன? நடிகர்கள். எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது வேஷம். எல்லாருமே ஒரு படத்துல ஒரு கதைக்குள்ளதான் இருக்காங்க.
அந்த கதையை கொண்டு போறதுக்கு எல்லாருக்குமே அங்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுல வந்து ஒருத்தர் ஹீரோவா, ஒருத்தருக்கு ஒரு குணச்சித்திரமா, ஒருத்தர் ஹீரோயினா, ஒருத்தர் வில்லனா, ஏன் அப்படி இருக்கு? எதை வச்சு அவங்கள அப்படி செலக்ட் பண்றோம்? இப்ப நடிகர் நடிகைகள் தேவை, இப்படி ஒரு படம் எடுக்கிறோம்னு சொல்லி அனௌன்ஸ் ஆகுது ஒரு ஒரு கம்பெனியில இருந்து அப்படின்னு சொன்னா நிறைய பேரு கலந்துக்க போவாங்க. அப்ப அங்க எந்த ஆதாரத்துல அவங்கள செலக்ட் பண்றாங்க? அந்த படத்துக்கான ஹீரோ எதை வச்சு செலக்ட் ஆகிறார்? அந்த கதைக்கு பொருத்தமா இருக்கிறவங்கள தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அந்த முகத்தோற்றமோ, அந்த நடக்கிற நடையோ, அந்த பார்வையோ, அவங்களுடைய ஃபிசிக்கல் பர்சனாலிட்டியோ, அதை வச்சு தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அந்த கதாபாத்திரத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சும்மாவே நீ ஹீரோவாக இருந்துக்கோ, நீ வந்து ஆணாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஹீரோயினாக இருந்துக்கோ அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஹீரோயின்னா அது பெண்ணாக இருக்கணும், இந்த மாதிரி அந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்தின முகத்தோற்றமோ உடல் தோற்றமோ இருக்கணும், அந்த ரீதியில் தானே அது செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ வயசான ஒருத்தர் வந்திருப்பாங்க, அவங்கள ஹீரோயினாக போட்டு இளம் பெண்ணை ஒருத்தரை பாட்டியா போட முடியாது இல்லையா? வயசானவங்களை வந்து பாட்டியாவோ, இன்னும் கொஞ்சம் மீடியமா இருக்கிறவங்களை தாயாகவும், இளமையா இருக்கிறவங்கள பெண்ணாகவும் தானே போடுவாங்க. அப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு, அந்த அமைப்பை பொறுத்து அவங்களுக்கு வாய்ப்புகளும் கதாபாத்திரமும் அமையிற மாதிரி தான். பொதுவா எல்லாருமே நடிகர்கள் தான், எல்லாருக்கும் நடிப்பு திறமை இருக்கு, எல்லாரும் கலந்துருக்காங்க. ஆனா அவங்களை எந்த ரீதியில செலக்ட் பண்றாங்க? அப்ப செலக்ட் பண்றவங்க கிட்ட ஏதாவது தோஷம் இருக்கான்னா இல்ல, கதையினுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கிறவங்கள தானாவே இயற்கையாவே செலக்ட் பண்றாங்க. அதே போலதான் ஆத்மாக்கள் கிட்டையும், எல்லாருமே இந்த சாக்கார உலகத்துல வந்து நடித்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவினுடைய வீரியம், அதனுடைய தனிப்பட்ட குணாதிசயம் அப்படின்றது அது இயற்கையாவே இருக்கு, உருவாக்கப்படாத ஒரு மூல ரகசியமா இருக்காது. அததான் பாபா நமக்கு பல முறை சொல்றார், அனாதி நிலையை பற்றி நமக்கு சொல்றார். பரமாத்மா என்ன சொல்றாரு, நானும் ஒரு ஆத்மா தான், உங்களை போலவே தான் நானும் ஆத்மா தான். உங்களுக்குள்ள என்ன ஆத்ம தன்மை இருக்கோ, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அமைதி, சுகம், ஆனந்தம், தூய்மை, அன்பு, ஞானம், இரக்கம், தயை, எல்லா ஆத்மா கிட்டையுமே இருக்கும். அது இயற்கை குணம், பரமாத்மா கிட்டையும் இருக்கு. நம்ம எல்லாருமே ஒளி புள்ளி தான் சொல்றோம். என்ன பக்தி மார்க்கத்துல கோடி சூரிய பிரகாசம் நல்லா வர்ணிக்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உருவமும் உங்களை போலதான் நானு, கோடி சூரிய பிரகாசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, உங்களை போலதான் நானும் ஒரு ஒளி புள்ளி. ஆனா உள்ள இருக்கிற அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அது என்கிட்ட அன்லிமிட்டடா இருக்கு. இது இயற்கையிலே இருக்கிறது. ஒரு மாம்பழம்னு எடுத்துக்கிட்டாலும், ஒரே மாம்பழம்ன்ற ஒரு லிஸ்டுக்குள்ள மாம்பழம்ன்ற பெயரோட எத்தனை விதமான மாம்பழங்கள் இருக்கு, மல்கோவான் இருக்கு, எவ்வளவோ பெயர்கள் இருக்கு இல்லையா. ஆனா பொது பெயர் இது மாம்பழ வகை. அந்த வகையில பல வகை இருக்கு இல்லையா, அதனுடைய சுவை மாறுபடும் இல்லையா. அதனால அந்த ஒரு பிரிவுல கொண்டு போறாங்க, இது இந்த மாதிரியான மாம்பழம், இது இந்த சுவை இருக்கும், முழுக்க முழுக்க இனிப்பா இருக்கும், இது இந்த மாதிரி மாம்பழம், அவ்வளவா இனிப்பு இருக்காது, ஓரளவுக்கு இனிப்பு இருக்கும், இந்த மாம்பழத்துல இந்த கொஞ்சம் வித்தியாசமான சுவை இருக்கும், வாசம் கூட வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு பழத்தினுடைய அந்த பிரிவு பழத்தினுடைய வாசத்திலிருந்து அதனுடைய சுவையிலிருந்து வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா பொதுவா எல்லாத்துக்குமே மாம்பழம் தான் பேரு. இப்போ ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான், ஆப்பிள்னு எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான், தக்காளியே எடுத்துக்கிட்டாலும் நீங்க அப்படிதான், எந்த பொருள் எடுத்தாலுமே ஒரே ஒரு கேட்டகரியில பல செக்ஷன்ஸ் இருக்கும். இது இயற்கை, இதை யாரும் உருவாக்குறதுன்னு இல்லை. இப்ப இதுல எது உயர்ந்ததுன்னு சொல்றது, இதுல எந்த குவாலிட்டி உயர்ந்ததுன்னு சொல்றதுன்னா, பொது குவாலிட்டி எல்லாருக்கும் ஒண்ணுதான், பரமாத்மாவும் ஆத்மாதான், ஆனா அவர் பரம் ஆத்மாவா இருக்காரு. எல்லார விட கொள்ளளவு அதிகமா இருக்கு அவர்கிட்ட. இப்ப நம்ம கிட்ட கூட பாபா சொல்றாருல, இத்தனோண்டு புள்ளி
அதுல 84 ஜென்மங்களுக்கான பதிவு, அந்த அளவுக்கு 84 ஜென்மங்கள் பார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி அந்த ஆத்மா கிட்ட இருக்கு. சிலருக்கு வந்து 60 ஜென்மம் மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, அத்தனை ஜென்மம் எடுக்கக்கூடிய அளவுக்கான ஆற்றல் தான் அந்த ஆத்மா கிட்ட இருக்கும். இப்போ சில ஆத்மாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 5 ஜென்மம் எடுக்கிற அளவுக்கு தான் அந்த ஆத்மாவினுடைய இயற்கையான ஆற்றல் இருக்கும். இது டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது. இது யாரும் வந்து செயற்கையா எக்ஸ்ட்ராவா சேர்க்கறதுன்னு இல்லை. ஆத்மாவினுடைய இயற்கை தன்மையை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதனால்தான் பாபா சொல்றாரு, ஆத்மா அனாதியானது, அவிநாசியானது. எந்த ஆத்மாவா இருந்தாலும் அதுதான் பொது விதி, அது இருக்கிறதே அப்படிதான். ஏன் இந்த பழம் இந்த சுவையில இருக்கு, ஏன் அந்த பழம் அந்த சுவையில இருக்குன்னு நம்ம என்ன காரணம் சொல்ல முடியும்? வாழைப்பழம் ஏன் இந்த மாதிரி உருவத்துல இருக்கு, அதுக்கு ஏன் இந்த சுவை இருக்கு அப்படின்னா, கடவுள் தான் படைச்சாரு அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா பாபா என்ன சொல்றாரு, இது எல்லாமே பிரகிருத்தியினுடைய அமைப்புன்றார். பிரகிருத்திக்குன்னு சொந்த தன்மை இருக்கும். ஆத்மாவுக்கு எப்படி தன்மை இருக்கும், அதே மாதிரிதான் பிரகிருதிக்கும் தன்மை இருக்கும். இதெல்லாம் அனாதியான விஷயம்ன்ற, அத நம்ம வந்து இந்த அனாதியான விஷயங்களை வந்து, இந்த மாதிரி விஷயங்களை எதுவா இருந்தாலும் அறிவு வளர்ச்சினாலதான் இதெல்லாம் கிராஸ் பண்ண முடியும், கேட்ச் பண்ண முடியும். நம்ம பொதுவா அப்படிலாம் நம்ம சிந்திச்சோம்னா பதில் கிடைக்காது. சைத்தன்யத்திலும் இந்த தன்மை இருக்கு ஆத்மாக்கள்ல, ஜடத்திலையும் இந்த தன்மை இருக்கு பிரகிருத்தில. இது இயற்கை, குதிரத் அப்படின்றார் பாபா. இதெல்லாமே குதிரத், இது யாரும் பிளான் பண்றது இல்லை. இன்னும் பார்க்க போனீங்கன்னா அதனுடைய முழு தன்மையும் அதுதான், அதுதான் அதனுடைய முழுமையான தன்மை. அப்ப அந்த முழுமையான, இப்போ ஒரு இப்போ நாட்டு தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க, அது இயற்கையாவே புளிப்பா இருக்கும். இப்ப மனுஷங்களா ஒண்ணு உருவாக்குறாங்க ஹைபிரிட்னு சொல்லிட்டுன்னா அதுல அந்த தன்மை கிடைக்க, ஆனா அது மனிதர்களா உருவாக்குறது, அந்த ஜெனட்டிக்கல் ஆர்டர்ல கொஞ்சம் கை வச்சு அவங்க பண்ணுவாங்க. ஆனா இயற்கையாவே சில தானாவே இந்த பூமியில மனிதர்களால ஏற்படுத்தப்படாமலே இயற்கையாகவே இருந்த ஒரு காலத்துல இந்த ஹைபிரிட் இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இயற்கையாகவே விளைந்த அந்த தாவரங்கள்லயே நம்ம பல வித்தியாச சுவைகளை உணர்ந்திருக்கோம் இல்லையா? அது போலதான் ஆத்மாக்கள்லயும் அதுதான் அவங்களுடைய முழுமை தன்மை. ஒரு ஜென்மன்றது அந்த ஆத்மாவுடைய முழுமை தன்மை, 5 ஜென்மன்றது அந்த ஆத்மாவுடைய முழுமை தன்மை. அப்ப 5 ஜென்மாதான் இந்த நாடகத்துல எடுக்கணும்னா இது ஒன் வே. இந்த சாக்கார உலகத்துக்கும் நிராகார உலகத்துக்கும் ஒன் வே இருக்கு. பரந்தாமல இருந்து ஒரு ஆத்மா இந்த சிருஷ்டிக்கு இறங்கி உடலோட சேர்ந்துருச்சுன்னா, உடலோட கணக்கு ஆயிடுச்சுன்னா, அதனுடைய கர்மா அக்கௌண்ட்டும் ஆரம்பமாயிடுது. அப்போ தனித்துவமா தூய்மையா ஆத்ம உலகத்துல இருந்த ஆத்மா பிரகிருத்தியோட இணைகிறதுனால ஒரு வித்தியாசம் ஏற்படுது ஆத்மாவில. அப்ப அந்த வித்தியாசத்தினால ஏற்பட்ட கணக்குகளை சரி பண்றதுக்கு திரும்பவும் பிரகிருத்தியோட தான் இணைய வேண்டி இருக்கு. அப்ப வெறும் 5 ஜென்மம் எடுத்துக்கிச்சுன்னா, இப்ப சத்தியுகத்திலேயே எல்லாரும் 5 ஜென்மம் எடுத்தாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? 5 ஜென்மம் எடுக்கிற கெப்பாசிட்டி தான் ஒரு ஆத்மாவுக்கு இருக்குன்னா சத்தியுகம் ஆதியிலே வர முடியுமா? 5 ஜென்மம் முடிஞ்சதுன்னா இயற்கையோட சேர்ந்த கணக்கு பதிவை உருவாக்கி இருக்கு அந்த ஆத்மா. ஆனா அதுக்கு இருக்கிறது 5 ஜென்மம் எடுக்கிற கெப்பாசிட்டி தான். அப்ப 6வது ஜென்மம் எடுக்க முடியாது. அப்போ அந்த ஆத்மா பரந்தாமுக்கு வாபஸ் போகுமன்னா போகவும் முடியாது. ஒன் வே, மேல இருந்து மட்டும் வந்துகிட்டே இருப்பாங்க. கலியுகம் இறுதி வரையிலும் வந்துகிட்டே இருக்கிறது தான், திரும்ப போக முடியாது. எப்ப திரும்ப போக முடியும் அப்படின்னா, பரமாத்மாவுக்கு தான் இந்த இயற்கையோட ஒரு ஒட்டுதல் இல்லை, சிருஷ்டி மொத்தத்துக்குமே இல்லை. அவர் இப்ப வந்திருக்காருனாலும் இரவல் உடம்புலதான் வந்து பார்ட் பண்ணிட்டு போறாரு. அப்ப இயற்கையோட நேரடி தொடர்பு அவர் ஒருத்தருக்கு இல்லை. அப்போ நேரடி தொடர்பு இயற்கையோட யாருக்கு இல்லையோ, அவர் வந்துதான் இந்த இயற்கையோட ஏற்பட்டிருக்கிற கணக்குல இருந்து ஆத்மாக்களை பிரிச்சு கொண்டு வர முடியும்.
அப்போ 5 ஜென்மம் எடுத்துட்டு அந்த ஆத்மா என்ன பண்ணும்? 5000 வருஷத்துல என்ன பண்ணும்? அது சத்தியுக ஆதியில அப்படியே நிக்குமா? ஆத்மா தனியாவே நிக்குமா? சாக்கார உலகத்துல பிரகிருத்தியோட கணக்கு ஏற்படுமோ திரும்ப பிரகிருத்தியோட போய் தான் அது பிறவி எடுக்கணும். ஆனா எடுக்கவும் அதுக்கு 5 பிறவிக்கான கெப்பாசிட்டி இருக்கிற ஆத்மாவுக்கு 6வது பிறவி எடுக்க முடியாது. அப்ப எங்க வரணும் அந்த ஆத்மா பார்ட் பண்ண? கலியுகம் முடிகிற நேரத்துக்கு 1-5 பிறவி லாஸ்ட்ல வந்து 1-5 பிறவி டிராமா முடியும் போது வந்து எடுத்துக்கும். ஏன்னா அப்பதான் பாபா வந்து பிரிப்பார். 10 பிறவி எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற ஆத்மா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரும். கலியுகம் முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். அது 10 ஜென்மம் எடுக்கும்போது பரமாத்மா வரும்போது பிரிக்கிறதுக்கு முடியும். அப்படின்னா 60 ஜென்மம் எடுத்தவங்க, 40 எடுத்தவங்க, 80 எடுத்தவங்க, 82, 84 எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்கிறவங்களை இந்த இயற்கை ஆதியிலேயே கொண்டு வருது. ஏன்னா இயற்கைக்கு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. அந்த உயர்ந்த நிலை சரீரத்தை உருவாக்கி கொடுக்கிற கெப்பாசிட்டி தான் பிரகிருத்தில இருக்கு. அப்ப முழுமையான பிரகிருத்தினுடைய கெப்பாசிட்டி 84 பிறவிகளை ஒரு ஆத்மாவுக்கு உருவாக்கி கொடுக்க முடியும். அதனாலதான் அதிகபட்சமான கெப்பாசிட்டி இருக்கிற ஆத்மாக்கள் சிருஷ்டியினுடைய ஆரம்பத்திலேயே வந்துடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்குள்ள அந்த சம்பூர்ண நிலையில வித்தியாசம் இருக்கிறதுனால துவாபரத்திலிருந்து வர்றவங்க, கலியுகத்திலிருந்து வர்றவங்க, திரேதாவுக்கே டைரக்டா வர்றவங்க, இல்ல சத்தியுகத்து மத்தியில வர்றவங்க, இல்ல சத்தியுக இறுதியில வர்றவங்க, இல்ல சத்தியுக ஆதியில வர்றவங்க, இப்படிதான் அவங்க வந்து பிறவி எடுக்கிறாங்க. அப்படியே ஜென்ம கணக்கு பார்த்தோம் நாம. அதுக்கு பிறகு அவங்களுடைய பார்ட்டு கணக்கும் பார்க்கணும். அவங்களுக்கு இந்த பார்ட்டு பண்ணதான் வரும். சில பேர் பேசும்போது மென்மையா பேசுவாங்க, சிலர் பேசும்போது வன்மையா இருக்கும், குரல் வலிமையா இருக்கும். அவங்கள மென்மையா பேச ட்ரைனிங் கொடுத்தா கூட இயற்கையாவே வன்மையா தான், வன்மைன்னா கொஞ்சம் உறுதியா இருக்கும், குரல்ல வந்து அந்த வலிமை இருக்கும். சிலருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும், உச்சஸ்தாயி பாட சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த சாரீரம் வந்து வேலை செய்யாது. சிலர் அனாயசமா இந்த இத்தனை கட்டையில பாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 7 கட்டை 6 கட்டையில பாடக்கூடிய சாரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க, குரல் வளம். சிலருக்கு வந்து ரொம்ப மென்மையா இருக்குன்னா இத்தனை கட்டையில அவங்க பாட முடியாது. இப்ப பெண்ணுடைய குரலுக்கும் ஆண் குரலுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அது போல இந்த ஆத்மாக்களுடைய கெப்பாசிட்டி மகாராஜாவா பார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ஆத்மாவில அந்த விசேஷம் இருக்கா, இல்ல ஒரு பிரஜா லெவலுக்கு தான் பார்ட் பண்ண முடியுமா? அந்த லெவலும் அந்த ஆத்மா தான் வச்சிருக்கு. எல்லா ஆத்மாவும் புள்ளிதான், எல்லா ஆத்மாவும் அவினாஷி தான், அனாதி தான். அததனுடைய கொள்ளளவும் அததனுடைய அந்த உள்தன்மை உள்கட்டமைப்பும் அதுவும் தனித்தனி. அதனாலதான் ஒரு நாடகத்துல பல நடிகர்கள் நடிச்சாலும் பலவேறு கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறாங்க. அது போலதான் இந்த உலக நாடகத்துல இதெல்லாம் அவங்கவுங்களுக்குள்ளேயே இருக்கிற ஓன் பில்டு. இது யாரும் உருவாக்கல, டிராமாவும் உருவாக்கல, ஆத்மாக்களும் உருவாக்கல, பரமாத்மாவும் உருவாக்கல. இந்த சத்தியத்தை பத்தி எந்த சாஸ்திரத்திலையும் இதுவரையிலும் எழுதப்படலை. ஒருவேளை யாராவது துவாபர யுகத்திலிருந்து வந்தவங்க எழுதி வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த கேள்விகள் நமக்கு வந்திருக்காது. இது படைப்பினுடைய ரகசியம். இதை படைப்பவர் வந்து சொன்னாதான் நமக்கு தெரியும். அவர் வர்றவர்களையும் யாராலையும் சொல்லப்படலை, நம்ம ஏற்கனவே கேட்காது. அதனால இப்ப புதுசா சொல்லும் போது நமக்கு குழப்பமா இருக்கு. ஏற்கனவே பல ஜென்மங்கள்ல ராமாயணத்தை கேட்டு வந்திருக்கோம், பல ஜென்மங்கள்ல கீதையை படிச்சுக்கிட்டு வந்திருக்கோம்னா அது நமக்கு ஒரு முறை இந்த ஜென்மத்துல படிக்கும் போது அப்படியே ஏத்துக்கிறோம். ஆனா இந்த தகவல்கள் இதுவரையிலையும் சொல்லப்படாததுனால முதன் முறையா இறைவன் வந்து இதை சொல்லும் போது நமக்கு எல்லாத்துலயுமே குழப்பம் மாதிரி தெரியுது. ஆனா பாபா என்ன சொல்றாரு, கீதையில கூட என்ன சொல்லப்படுதுன்னா, திவ்ய புத்தி இருக்கிறவங்களாலதான் என்னையே தெரிஞ்சுக்க முடியும், இந்த படைப்பை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும், அந்த திவ்ய புத்தியை நான் தான் ஞானம் மூலமா கொடுக்கறேன்றார். இங்கேயும் அதான் சொல்லிட்டு இருக்காரு, கீதையில சொல்லப்பட்டதுதான் இங்கேயும் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இதுல வந்து பாபாவுக்கு வந்து இவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பணும், இவங்கள நரகத்துக்கு அனுப்பணும், இதுல 33 கோடி பேரை தான் சொர்க்கத்துக்கு அனுப்பணும்ன்ற அவருடைய விருப்பம், தனி விருப்பம் இந்த நாடகத்தை பொறுத்தவரையில் இல்லை. ஏன்னா இந்த நாடகத்துக்கு சம்பந்தப்படாதவர் அவர். இதுல சம்பந்தப்படுறவங்கெல்லாம் நாம தான். நம்மளுடைய இயற்கை தன்மைக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம பிறவி எடுக்கிறோம், கதாபாத்திரத்துக்கு போறோம். இப்ப வந்து பாபா வதாரண இறுதியில எல்லா ஆத்மாவும் பிரகிருதிக்கு வயப்பட்டு பிரகிருதி பின்னாடி போய் மாயாவுக்கு வசமாயி பலகீனமாயிட்டாங்க. எல்லாருமே, தேவதைகளா இருந்தவங்களும் பலகீனமாயிட்டாங்க, துவாபரத்துல இருந்தவங்களும் பலகீனமாயிட்டாங்க,
கலியுகத்தில் வந்தவங்களும் பலகீனம் ஆயிட்டாங்க. இப்போ டோட்டல் ட்ராமாவே பலகீனம் ஆயிடுச்சுன்னா இப்போ பாபா வந்து என்ன பண்ணுறாரு, வெறும் 33 கோடி ஆத்மாக்களுக்கு மட்டும் அவர் காரியம் பண்ணுறாருன்னா இல்லை, எத்தனை முறை அவர் சொல்கிறார், 33 கோடி ஆத்மாக்கள், அதுலேயும் சத்தியுகம் போகிறவங்க, திரேதா போகிறவங்க, அதுலேயும் மகாராஜாவாக போகிறவங்க, பிரஜையாக இருந்தவங்க, தாசதாசி பார்ட்டு மட்டுமே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தவங்க, எல்லாருமே தம பிரதானமாக இருக்காங்கன்னா இப்போ ஒரு ஞானம் கொடுத்து சக்தி கொடுக்குறாருன்னா அந்த சக்தியை எடுக்கிறதுலையும் வித்தியாசப்படுறோம் இல்லையா. ஒருத்தர் வேகமாக போகிறாங்க, எல்லாருமே தம பிரதானமாக இருந்தவங்க தான், பிரம்மா கூட அப்படிதான் இருந்தவர், லேக்ராஜ் அப்படிதானே இருந்தார். ஆனா அவர் வேகமா ஏன் அவரால் போக முடிஞ்சதுன்னா அந்த ஆத்மாவனுடைய கெப்பாசிட்டி அது, அந்த கெப்பாசிட்டி மறைஞ்சு போச்சு. அவர் வந்து அதிகப்படியா பகவான் பக்கமா அவர் மனதை கொடுக்கிறார், தானா கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் போது அதற்கான 10 மடங்கு துணையையும் சக்தியையும் பலத்தையும் பரமாத்மா கொடுக்கிறார். எந்த அளவுக்கு நீ முயற்சி எடுக்கிறியோ உனக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி நான் கொடுக்குறேன்றார். அதனால்தான் பாபா சில நேரம் சொல்ற, டிராமால என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். அப்ப டிராமான்றது யாரு, நாம தான். நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் தான் இங்க பேசுது, நம்மளுடைய முயற்சி தான் இங்க பேசுது. நான் முயற்சி பண்ணா வலிமை கொடுக்குறேன்றார். இங்க நாம வந்து கொஞ்சம் நெகட்டிவா திங்க் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்துடும் நமக்கு சில நேரத்துல. அப்படின்னா டிராமால என்ன இருக்கோ அப்படி ஆகட்டும், என் கெப்பாசிட்டி கம்மியா இருந்தா நான் கொஞ்சமா தான் யோசிப்பேன், கொஞ்சமாக தான் முயற்சி பண்ணுவேன், அதனால தான் நான் இப்படி இருக்கேன் போல. அப்படின்னா ஒரு பொது வாய்ப்பு, நீங்கள் இந்த நாடகத்தில் கணக்கு எடுத்துக்க கூடாது, இந்த நாடகம் என்னைக்கோ ஒரு நாள் ஆதியில பல, அதுக்கு கணக்கு சொல்ல முடியாது, இது எத்தனை முறை நடந்தது இந்த நாடகன்றது கணக்கு பாபா சொல்ல முடியும், நமக்கு அதை வந்து அவர் சொன்னாலும் நமக்கு புரிஞ்சிக்க முடியாது, நம்மளுடைய புத்தி கெப்பாசிட்டிக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதனால்தான் பாபா அது பின்னாடி போயிட்டு நேரத்தை வீண் பண்ணாதீங்க, அது அனாதின்னு சொல்றாரு. இப்ப ஒரு 1 போட்டுட்டு 1 கோடி 0 போட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் கூட வெடிச்சிடும் இல்லையா, அதுக்கு அந்த நம்பருக்கு எது என்ன கணக்கு சொல்றதுன்னு. ஒரு 5 0 போட்டோம்னா இது ஒரு இத்தனை லட்சம்னு சொல்லலாம், ஒரு 3 0 போட்டா 1000னு சொல்லலாம், ட்ரில்லியன் மில்லியன் பில்லியன் இப்படி எல்லாம் நம்ம வச்சிருக்கோம் கணக்கு. ஒரு 20 கோடி 0 போட்டா 1 போட்டுட்டு அந்த நம்பர் என்னன்னு சொல்றது, அந்த மாதிரி எத்தனை கல்பங்கள் உருண்டுச்சோ அதெல்லாம் அவருக்கு சொல்ல முடியணும், நமக்கு தெரிஞ்சுக்கிறது முடியணும் இல்லையா. அதனாலதான் இது அனாதி டிராமா, இது எப்போதும் ஆரம்பிச்சதுலாம் உங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்றார். இருந்தாலும் அந்த முதல் முதல்ல ஒரு டிராமா வந்திருக்கும் இல்லையா, ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அந்த அன்னைக்கு பாபா என்ன பண்ணாருன்றதா இப்பவும் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்ணாருன்னா, நான் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குறேன், நீ முயற்சி பண்ணு, நீ எனர்ஜி கொடுக்குற, யாரு வேணாலும் லட்சுமி நாராயணன் ஆகலாம் தானுங்க தினம் சொல்லிட்டு இருக்காரு நம்ம கிட்ட கூட. டிராமால இருக்குன்றதையும் நமக்கு புரிய வைக்கிறாரு. ஆனா முதல் காப்பிலேயே என்ன சொல்லியிருக்காரு அவரு, எங்கிட்ட அவ்வளவு இருக்கு எனர்ஜி, நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நான் அதுக்கான 10 கொடுக்க என்னால் முடியும், முயற்சி பண்ணு, டிராமால இருந்தா இருக்கட்டும் விட்டுடாத. என்ன சில ஆத்மாக்கள் வலிமை இருந்தாலும், சில பேர் பாருங்க கடைசி நேரத்துல வேலை செய்வாங்க, சிலர் முதல்ல கேஷுவலா நிதானமா பண்ணிட்டு போவாங்க, சில பேர் வலிமை இருக்கும். இந்த ஆமை முயல் கதையை ஏன் சொல்றோம், வலிமை இருக்கிற முயல் நடுவுல கொஞ்சம் அலட்சியப்படுத்துது, அதனால முயல் அலட்சியப்படுத்துது, ஆமை ஜெயிச்சிடுது. ஆனா டிராமாவில வந்து ஆமைக்கு பலம் கம்மி தானே, முயலுக்கு பலம் அதிகம் தானே, கண்டிப்பா அதுதான் முதலிடம் பிடிக்கும், ஆமை கண்டிப்பா தோத்துடும், இதுதான் இந்த விதி, நான் எங்க ஜெயிக்க போறேன், ஆமை முயலோட போட்டி போடுறேனே, நாம அப்படியே அது நினைக்க கூடாது, அது நினைச்சிருந்தா அந்த பந்தயத்திலே சேர்ந்திருக்காரு. ஆனா அது என்ன பண்ணுது, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, அந்த அலட்சியம் இல்லாத சோம்பேறித்தனம் இல்லாத ஆர்வத்தோட அது விடாமுயற்சியோட தொடர்ந்து போராடுறதுனால்தான் அது என்ன வேகம் விவேகம் இருந்தாலும் முயல் தோற்று ஆமை ஜெயிக்கிறதாவும் டிராமால இருக்கு. அதனாலதான் இதுல யாராவது நாம ஆமைகளா இருக்கலாம், அவங்களுக்கு பாபா தன்னம்பிக்கை கொடுக்கிறார், நீயே உன்னை குறைவா நினைக்கிற, நீ முயற்சி பண்ணு, நீ கூட ஆக முடியும்னு ஹோல்சேல் வேர்ல்டு முன்னாடி தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. தனியா கூப்பிட்டு 33 பேர் உங்களுக்கு மட்டும்
அப்படி சொல்லலையே, நீ ராஜாவாகவே நீ பிரஜையாகு. நீங்க பிரஜாயோகமே நான் சொல்லி கொடுக்கலையே, நான் ராஜயோகம் தானே சொல்லி கொடுக்குறேன், நீங்களா தானே பிரஜையாகுறீங்கன்னு எத்தனை முறை சொல்றேன். அப்ப 100 வருஷம் பாபா சிரமம் எடுத்துக்கிறது 33 கோடி பேருக்காக மட்டும் இல்லை, இதுல 800 கோடி பேரோ 1000 கோடி பேரோ 500 கோடி பேரோ எத்தனை பேர்கள் இருந்தாலும் அவங்க அவங்களுக்கும் அவங்கவுங்களுடைய அனாதி இப்ப கொடுத்துட்டு இருக்காரு. இதுல நடிக்கிற எல்லா ஆத்மாவுக்குமே திரும்பவும் நாடகம் முடியறதுக்கு முன்னாடி எல்லாருக்காகவும் அவங்கவுங்களுடைய அனாதி நிலைக்கு அவங்க திரும்பவும், திரும்ப அடுத்த கல்பத்துல அவங்கவுங்க திரும்ப அந்த இடத்துக்கு, இப்ப தமோ பிரதானமா இருக்கிற ஆத்மா துவாபர யுகத்திலிருந்து வருதுன்னா அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஆத்மா எப்படி வரும் திரும்ப? தமோ பிரதான கலியுக எண்ட்ல இருக்கிற ஆத்மா துவாபர யுகத்துல அடுத்த கல்பத்துல எப்படி நடிக்கிறதுக்கு அதுக்கு சக்தி இருக்கும்? அதுக்கான சக்தியும் இப்ப கொடுத்துட்டு இருக்காரு, அதுக்கான நேரம் இன்னும் முன்னாடி இருக்கு. இந்த சத்திய திரேதா யுகத்துக்கு போறவங்களே ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது துவாபர யுகத்துல இருந்த ஆத்மா இவங்களை விட குறைந்த சக்தி இருக்கிற ஆத்மா இப்பவே வந்துடாது இல்லையா? படிப்படியா முதலிடம் போறவங்களுடைய வேகம், அடுத்த லெவல்ல இருக்கிறவங்க அடுத்து வந்து ஜாயின் ஆகுறாங்க, அதுக்கு அடுத்தவங்க வந்து ஜாயின் ஆகுறாங்க, எல்லாருமே முயற்சி பண்றாங்க. இந்த முயற்சி யாருக்கு இருக்கோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன்றார் பாபா. வந்து நீ தான் ராஜா ஆகணும்னு அவருக்கு தனிப்பட்ட விருப்பம் கிடையாது, வெறும் 33 கோடி பேருக்காக மட்டும் அவர் உழைக்கல, இவங்க இவங்களையே முயற்சி பண்றதுக்காக எடுத்துக்கிற நேரம் தான் அந்த அனாதி நாடகத்துல ஏற்பட்டு வந்த முதல் காப்பின்னு பார்த்தோமே, அங்க இந்த உலகத்துல பார்ட் பண்ண ஆத்மாக்கள் 100 வருஷ காலத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க பரமாத்மா கிட்ட இந்த சக்தியை எடுக்கிறதுக்கு, இவங்க எடுக்கிறதுக்கு, இவங்க அதுல இசைந்து ஒன்றுபட்டு வந்து பாபா கிட்ட மனசு ஒன்றி எடுத்துக்கிறதுக்கான முயற்சி எடுத்ததுக்கு அந்த முதல் காப்பியில 100 வருடங்கள் ஆயிருந்தது. அதை வச்சுதான் பாபா சொல்றார் இந்த கல்பத்திலையும் அதேதான் நடக்கும், 100 வருடங்கள் நான் உங்களுக்காக போராட வேண்டி இருக்குன்றார். இதுல ஜடமான பிரகிருத்தியையும் அவர் தூய்மைப்படுத்த வேண்டி இருக்கு. அதனால ஹோல்சேல் யூனிவர்ஸ் தான் பாபா 100 வருஷ காலத்துல மொத்த பேரையும் தான் சரி பண்றார். அவங்கவுங்க இடத்த திரும்பவும் பரந்தாமத்துல எந்த இடத்துக்கு போய் அவங்க உட்காரணுமோ அதே கெப்பாசிட்டி தான் இப்பவும் அடைவாங்க. அப்போ அந்த கடைசி நிலையில இருக்கிற ஆத்மா ரொம்ப லேட்டா தான் வரும். இப்ப எவ்வளவுதான் நம்ம செய்தி கொடுத்தாலும் இப்போதைக்கு வராது. பொதுவா கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? நாமெல்லாம் யாரு நம்மளை இழுத்துட்டு வந்தாங்க, ஒரு 10 வாட்டி சொல்லியிருப்பாங்க வந்திருப்போம், ஆனா 100,000 முறை சொன்னாலும் வராதவங்கலாம் இருக்காங்க இல்லையா? அவங்க எப்ப வருவாங்க? உலகத்துக்கு நெருப்பு பிடிக்கும் போது வருவாங்கன்னு பாபா அதையும் நமக்கு சொல்றாரு. அப்ப அப்ப கொடுக்கணும் அவருக்கு, அவங்களுக்கு பாபா அவங்க எந்த இடத்துக்கு போனோமோ அப்ப கொடுக்க போறாரு அவங்களுக்கும். இப்படி மொத்த பேருமே வாங்கி முடியறதுக்கு தான் 100 வருட காலம் ஆகுது. இது இறைவன் நினைச்சு தானா செய்யறதா இருந்தா எல்லாரையுமே ராஜா பண்ணியிருப்பாரு. இறைவன் தானா செய்யறது அந்த செகண்ட்ல பண்ணியிருப்பாரு. இது வந்து நாடகத்துல இருக்குன்றது என்ன, ஆத்மாக்களுடைய கெப்பாசிட்டி என்னவோ அதை அவங்க ஏக்குறாங்க, அதன்படி அவங்களுடைய கணக்குகள் ஏற்படுது, அதை அவங்கதான் சரி பண்றதுக்கு வழி மட்டும் காட்டுறாரு. என்ன, இந்த உலகத்தை சார்ந்தவர் இல்லை, இந்த உலகத்துக்கான அமைப்பை அவர் உருவாக்கவும் மாட்டார். அவர் பரந்தாமிலிருந்து நம்மளுடைய வேதனைக்காக வந்திருக்கார். எடுத்துக்கிறதும் மறுக்கிறதும் நாம தான் பண்ணிட்டு இருக்கோம். நாம எதை செய்யறோமோ அது ஒரு ரெக்கார்ட் ஆகுது, அந்த ரெக்கார்டுக்கு பேர் தான் டிராமா. அதனால டிராமா வலிமையா இருக்கு அப்படின்றார். இதை நான் வந்து மாத்த முடியாது, அதனாலதான் நானும் அதுக்கு கட்டுப்பட்டு சரி நீ எப்போ வரையோ அப்பயோ உனக்கு கொடுக்குறேன், காத்து இருக்கிறேன், மற்றவங்க உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியே கொடுத்து அவங்கள மேல கொண்டு போனா திடீர்னு அவங்க சரிக்கு கீழே வராதாங்க, திரும்பவும் அவங்கள மேல தூக்குறது திரும்பவும் உழைக்கிறார். நம்ம சரிக்கு சரிக்கு கீழே விழுந்துகிட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னா 100 வருஷத்துல முடிச்சிருக்காருன்னா அவருடைய வல்லமை அது. 10,00,000 வருஷம் கொடுத்தாலும் நாமளா தயாராக மாட்டோம். இதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓம் சாந்தி.